பேச்சு திறமை இருந்துச்சுன்னா வாங்குங்க, அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்களை ஏமாத்த தான் பார்க்குறாங்க. நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா மூணு கியூ இருக்குது. ஸோ நான் 10 மணிக்குள்ள நின்றேன், ஆல்மோஸ்ட் 1 ஹவர் இல்லை 2 ஹவர் கிட்ட ஆகும் உள்ளே போயிட்டு வெளில வர்றதுக்கு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிக்ஸ் கண்டன் தமிழ். நான் உங்கள் சுஹேல். நான் இன்றைக்கி மைசூரில் இருக்கிற ஒரு ஃபேமஸான டெம்பிளுக்கு தான் போகிறேன். டெம்ப்ளேட்டை பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் வீடியோ ஃபுல்லாக போய் அங்கேயும் கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ ஃபார்வர்ட் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்துருக்கீங்க, ப்ளீஸ் டென் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூலில் நீங்கள் எங்கே வந்தாலும் சிட்டி பஸ் ஸ்டாப் எங்கேன்னு கேட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு வந்துடுங்க. இதுதான் மெயின் பஸ் ஸ்டாப் மாதிரி நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க, பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். மைசூரில் நீங்கள் எங்கே வந்தாலும் சிட்டி பஸ் ஸ்டாப்னு கேட்டாலே உங்களை விட்டுருவாங்க. சாமுண்டி டெம்பிளுக்கு போகிறதுக்கு பஸ் நம்பர் நீங்கள் என்ன பிடிக்கும் பார்த்தீங்கன்னா 201. நம்ம ஊர் பஸ் கூட இந்த பஸ் எல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த பஸ் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பஸ்ஸில் உள்ளே வந்துட்டு ஸ்பேஸ் நிறையா இருக்குது. இந்த சீட்லாம் பார்த்தாலே உங்களுக்கே புரியும். சாமுண்டி டெம்பிளுக்கு போகிற 201 பஸ்ஸு ஒரு 1/2 ஹவருக்கு இல்லை 45 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வரும். மைசூரில் வந்து நீங்கள் எந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறினாலும் 1 டே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 60 ரூபா டிக்கெட் வாங்கிங்க. நீங்கள் மைசூர் ஃபுல்லாக எங்கே வேணால் சுற்றலாம் அந்த 60 ரூபாவில். சிட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சாமுண்டி டெம்பிள் வெறும் 13 கிலோமீட்டர் தான். நீங்கள் பைக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா அங்கெங்கே வியூ பாயிண்ட் இருக்கும். நீங்கள் பைக்கை பார்க் பண்ணி அங்கெங்கே வந்துட்டு நின்று ஃபோட்டோ வீடியோ பிடிச்சிக்கலாம். இந்த சாமுண்டி டெம்பிள் வெறும் டெம்பிள் மட்டும் இல்லாமல் இதை டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் மாற்றிருக்காங்க. ஏன்னா நிறைய டூரிஸ்ட் இங்கே வராங்கன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே சுற்றிருக்கிற இடம் எல்லாமே வந்துட்டு நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டே வந்துட்டு. பஸ் ட்ராவல் வெறும் 1/2 ஹவர் கூட இல்லை. அதே மாதிரி வந்துட்டு ரோட்ஸ் வந்துட்டு நல்லா க்ளீனாக போட்டிருக்காங்க, நல்லா வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே. ஸோ அதை பாராட்டலாம். 2-way ரோடும் வந்துட்டு நல்லா பெருசாக வச்சுருக்காங்க. பிஜேபியில் ஸ்டாச்சு மேன் மாதிரி இங்கே ஒருத்தர் ரொம்ப நேரமாக நிற்கிறாரு. நிறைய பேர் அவர் பக்கத்தில் போய் செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு அவர் காசும் போடுறாங்க. இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குது பார்த்தீங்கன்னா, இவர் பேர் வந்துட்டு மஹிஷா அசூரா. அந்த ஸ்டாச்சுவை 1623 ஸ்டார்ட் பண்ணி 1673 தான் முடிச்சிருக்காங்க. இது இந்த சாமுண்டி டெம்பிளுக்கு ஒரு ஐகானிக் லேண்ட்மார்க்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம டெம்பிளுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். இது டூரிஸ்ட் பிளேஸ்னால நிறையா கடை வந்து போட்டிருக்காங்க இங்கே. இங்கே எல்லாமே ஏமாத்த தான் பார்க்குறாங்க. ஒரு மாங்காய், சின்ன மாங்காய் அது 40 ரூபாவும், அதே மாதிரி வந்துட்டு ஃப்ரூட் சாலட் மாதிரி வச்சுருக்காங்க, என்ன தர்பூசும் பைனாப்பிள், அதை வந்து சின்னதாக ஒரு இதில் வந்துட்டு 40 ரூபான்னு விற்கிறாங்க. இங்கே ஷாப்பிங்காகவே ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் வந்துட்டு இடம் விட்டுருக்காங்க. நிறையா விஷயத்தையும் சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சு, பேச்சு திறமை இருந்துச்சுன்னா வாங்குங்க, அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்களை ஏமாற்ற தான் பார்க்குறாங்க. இங்கே 10 ரூபா விஷயத்தை வந்துட்டு 30 ரூபா, அதே மாதிரி 60 ரூபா விஷயத்தை 120 ரூபான்னு சொல்லிட்டு பொருள்களை வந்துட்டு ஏமாற்றி வைக்கிறாங்க. ஸோ பார்த்து வாங்குங்க. இங்கே நம்ம ஊரில் இந்த மாதிரி விஷயம் கிடைக்காததும் ஒன்றும் இல்லை. பட் இங்கேருந்து நீங்கள் ஏதாச்சும் மொமெண்டமாக வாங்கிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிட்டு போங்க. பட் நல்லா பேரம் பேசி விலை ரொம்ப கம்மி பண்ணி வாங்குங்க. ஃப்ளிப்பை வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு செஷனே இருக்கீங்க. நீங்கள் அதுக்கு வந்துட்டு அந்த இதில் வந்து டோக்கன் போட்டு வைக்கணும். ஸோ நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கும்போது பே பண்ணுற மாதிரி இருக்கும். கோயில்குள்ளே போகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் செப்பரை கழட்டி வச்சு தான் போகணும், உங்களுக்கே தெரியும் அது. ஆனால் இந்த டெம்பிளில் ஒரு கவுண்டர் வச்சு அந்த கவுண்டரில் நம்ம ஸ்லிப்பர் வைக்கிற மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இங்கேயே வந்துட்டு பை மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த பையில் வந்துட்டு நம்ம ஸ்லிப்பர் போட்டுட்டு உள்ளே போய் தரணும். இந்த பை மேலே நம்பர் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். நம்ம ஸ்லிப்பரை அந்த பையில் போட்டு அவங்க தந்தோன்னா அந்த நம்பரை வந்து டோக்கன் மாதிரி எழுதி தந்துடுவாங்க. ரிட்டன் வந்துட்டு நம்ம அந்த டோக்கன் தந்தோம்னா ஸ்லிப்பர் நம்ம கையில் தந்துடுவாங்க. ஆல்மோஸ்ட் கோயிலுக்குள்ளே போகிறோம் இப்போது. பட் நான் கோயில் உள்ளே போக மாட்டேன், கியூலெலாம் நின்று இந்த ப்ராசஸ் எப்படின்னு காட்டிடுறேன். இல்லாண்டியே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலாண்ட பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்குது. அப்படியே கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வரும் இந்த வியூ பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து அவ்வளோ கிளியராக இருக்காது, பட் பார்க்கலாம். பட் இன்னொரு இடத்துல இருக்கா இங்கே வந்து நல்லா கிளியராக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா 3 கியூ இருக்குது. அந்த 1 கியூ வந்து ஃப்ரீ கியூ, அந்த கூட்டம் நிறையா இருக்கும். 1/2 கியூ வந்துட்டு 30 ரூபா கியூ, அதில் கூட்டம் இருக்கும் ஆனால் கம்மியாக இருக்கும்னு சொல்ல முடியாது அதுலேயும்.
லாஸ்ட் வந்துட்டு 100 ரூபாய் க்யூ அந்த டோக்கன் போட்டிங்கன்னா உங்களுக்கு லட்டும் ஃப்ரீயாகவும் தந்துடுவாங்க. இங்கே நான் 100 ரூபாய் க்யூ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த க்யூ தான் இது. பட் இதுலேயே வந்துட்டு இவ்வளோ கூட்டம் இருக்கு. சாமுண்டி டெம்பிள் வாசலில் தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த டெம்பிளோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமுண்டேஸ்வரி டெம்பிள். மைசூர் சாமுண்டி ஹில்ஸுக்கு மேலே தான் இருக்குது இந்த டெம்பிள். இப்போ நம்ம ஃப்ரீ க்யூவில் நின்று தான் போக போகிறோம். ஃபுல்லாக காட்டுறோம் பாருங்கள், இங்கே செம்ம கூட்டமாக இருக்குது. நீங்கள் க்யூவில் நிற்கும் போது இங்கே சைடில் சேல் பண்ணுவாங்க, நீங்கள் வேணால் வாங்கி சாப்பிட்டுட்டே போகலாம். கூட்டத்தை பாருங்கள், இங்கே நிறையா ஸ்டேட்ஸ்லேருந்து வந்து விசிட் பண்ணுறாங்க. முக்கியமாக தமிழ்நாட்டிலேருந்து நிறையா பேரை நான் வந்துட்டு இங்கே பார்த்தேன். நிறையா பேர் தமிழ் பேசிகிட்டு இருந்தாங்க இங்கே. ரொம்ப கூட்டம். ஆல்மோஸ்ட் நான் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் இந்த இதில், ஒன்றும் போயிட்டே இருக்குது. இன்னும் எவ்வளோ தெரியல, கூட்டம் வந்து குறைய மாட்டேங்குது. இந்த டெம்பிளில் 12th century பிளான் போட்டு 1659 விஜயநகர எம்பையர் ரூல் பண்ணும்போது கட்டியிருக்காங்க. அங்கே ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்களா, அந்த க்யூவில் தான் நம்ம நின்றுங்கோம். மொத்தம் 5 க்யூ தாண்டி நம்ம வந்திருக்கோம். இப்போது நம்ம க்யூலாம் தாண்டி வந்தோன்னா இதுதான் என்ட்ரன்ஸாக இருக்கும் ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி டெம்பிளுக்கு. பட் நான் உள்ளே போக மாட்டேன். இந்த டெம்பிளை பற்றி சொல்லணும் தான் இந்த வீடியோவை நான் போட்டேன். ஏன்னா உள்ளே வந்துட்டு ஃபோட்டோ வீடியோ அலோவ் கிடையாது. நான் போனாலும் வேஸ்ட்டு, நான் கும்பிடவும் மாட்டேன். உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த டெம்பிள்குள்ளே போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் யாராச்சும் ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா, இல்லை இது மேலே போயிட்டு வர போகிறீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஷாட்டில் பார்க்கலாம் உள்ளே எவ்வளோ கூட்டம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதோட வந்துட்டு நான் அப்படியே வந்துட்டு ரிட்டர்ன் போகிறேன். ஸோ இங்கே லட்டும் சேல் பண்ணுறாங்க, நீங்கள் பே பண்ணி லட்டும் வாங்கிட்டு போகலாம். ரெண்டு லட்டு வந்துட்டு 30 ரூபான்னு சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம டோக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம்னா லட்டு வந்துட்டு வெளில போனால் ஃப்ரீயாக இங்கே. ஸோ இப்போ நம்ம வெளில போகலாம். இங்கே பிரேக்ஃபாஸ்ட் ஆஸ் வெல் அஸ் லஞ்சும் வந்துட்டு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டே போங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக தான் இருக்குது. பட் வந்துட்டு அந்த ஸ்வெட்டிங் அந்த வேர்வை வந்துட்டு அவ்வளோ வரல. அந்த க்யூவில் இருக்கும்போதும் சரி, இங்கேயும் சரி, வெளில வந்தாலும் சரி, அவ்வளோ வேர்வை வரல இங்கே. இப்போ ஸ்லிப்பர் ஓட்டோம்ல அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸ்லிப்பர் ரிட்டர்ன் எடுக்க நீங்கள் டோக்கன் தந்து ஒரு ஆளுக்கு 5 ரூபீஸ்னு பே பண்ணி ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஸோ நான் 10 மணிக்கு கியூவில் நின்றேன். ஆல்மோஸ்ட் 1 ஹவர் இல்லை 2 ஹவர் கிட்ட ஆகும் உள்ளே போயிட்டு வெளில வர்றதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கோயிலாண்ட ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க, நீங்கள் பே பண்ணி ஃபோட்டோஸ் பிடிச்சிக்கலாம். இங்கேருந்து கிளம்பி இப்போ பஸ் ஸ்டாப் போகலாம். இங்கே 201 பஸ் நம்பர் மட்டும்தான் நிற்குமே. ஏசி பஸ்ஸும் நிற்கும், நார்மல் பஸ்ஸும் நிற்கும். நம்ம அந்த டே பாஸ் வாங்கினா வெறும் கவர்மெண்ட் பஸ்ஸில் மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும். ஃபைனலி வீடியோட எண்டு வந்துச்சு நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வேலியபிள் கமெண்ட்ஸ் வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் பெஸ்ட் வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். அது இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ் கண்டென்ட் தமிழ். பாய்.